நான் எண்ணி பார்க்கின்றேன், சுமார் 48 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய உமர் மௌலானா அவர்களுடைய தாப்பனார், எல்லோருக்கும் தெரியும் தாஜுதீன் ஹாஜியார் அவர்கள் நம்மிடத்தில் சமயங்களில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மதரசா போடுவார்கள், மணிக்கணக்காக பேசுவார்கள். பூரா பேச்சுமே நிஸ்வானை பற்றி தான். நிஸ்வானை பற்றி உள்ள ஒரே கவன் அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால 350 நிஸ்வானர்களுடைய இதை நான் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு ஊரிலும் நிஸ்வான ஆரம்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மஹல்லாவிலும் நிஸ்வான ஆரம்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்திலும் நிஸ்வான ஆரம்பி. அவங்க சொல்லக்கூடிய கவலையான நடத்தி ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னை கையை பிடிச்சிட்டு நீங்க நிஸ்வானுக்கு வந்திருக்க, நிஸ்வானுடைய பொறுப்பை மன்னணியில் இருக்கிறத வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் துவா செய்யறேன் இஸ்லாம், உங்களுடைய கவலையை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கபூல் செஞ்சு பெரிய மாற்றம் ஏற்படும். உண்மையிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு அவருடைய கவலையை நிறைவேற்றுவதற்காக, அந்த அக்கறையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்காக அவர்களுக்கே உமர் மௌலானா என்ற பிள்ளையை கொடுத்து, அல்லாஹ்வுடைய கிருபையினால் முதற்ற காசி விழுதாவில கொண்டு வந்து அந்த பிள்ளையை சேர்த்து, அல்ஹம்துலில்லாஹ் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அவருடைய சேவைகள் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா, கடல் கடந்து சினோன் மற்ற பகுதிகளையெல்லாம் இன்றைக்கு ஆட்கொண்டிருக்கிறது என்றால் அது ஹாஜியார் அவர்களுடைய பெரிய கவலை. ஒரு மனிதருடைய கவலை இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் கவலைப்பட்டால், ஒவ்வொருவரும் முயற்சிகளால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், கண்டிப்பாக உருவாக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால அவர்கள் தனி மனிதராக செல்லவில்லை, உங்களை எல்லாம் உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றனர். அதனால நாம் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் தான் நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான அவர்கள் முக்கியமான இடமே பெண்கள். அவர்களுடைய மடியில்தான் ஆண்களும் பெண்களும் பிறந்து வளர்கிறார். முதல் பல்கலைக்கழகம் தாய் தான். அவர்கள் திருந்தி விட்டால், அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தின் பிரகாரம் அவர்கள் இந்த இன்மை கற்று நடக்க ஆரம்பித்து விட்டால், இந்த உலகம் அல்ஹம்துலில்லா இந்த தீனுடைய பெரிய எழுச்சி மிக்க பகுதியாக மாறிவிடும். இந்த சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் தோன்றிய பெரிய பெரிய நாதாக்கள், பெரிய பெரிய நபிமார்களை எல்லாம் தோற்றுவித்தவர்கள் பெண்கள் தான், தாய்மார்கள். நிசாமுத்தீன் அவுளியா டெல்லியில் அடங்கியிருக்காங்க, அவங்களை பெற்றெடுத்து அவங்களை அவுளியாவாக மாற்றியது அவங்க தாய்மார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகின்றேன். அதற்கு பெரிய வழியாக இருந்தார்கள். அந்த நாட்டுடைய மன்னர் டெல்லியில ஒரு அறிக்கை விடுறார், எல்லா உலமாக்களையும் நீ போற ஒன்னு அன்னைக்கு எவ்வளவு சந்திக்கிறாங்க, ஆனா நிசாமுத்தீன் மட்டும் வரமாட்டேங்கிறார். யாரோ நிறைய பத்த வச்சு விட்டாங்க அவரை. உடனே அவர் என்ன பண்ணாரு, நாளைக்கு நிசாமுதீன் என்னுடைய சபைக்கு வராவிட்டால் நடப்பது வேறு அப்படின்ட்டார். எல்லாரும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நிசாமுதீன் இதை பத்தி சிந்திக்கல, நேரம் வீட்டுக்கு வந்தாங்க. தாயார்கிட்ட வந்து தாயாருடைய காலை அமைச்சு, மகனே என்ன என்ன கவலையா இருக்கு, என்ன விஷயம் கேட்கிறாங்க. இல்ல தாய் அவர்களே, இந்த மன்னர் மாதிரி அறிவிப்பு பண்ணிட்டாரு, நாளைக்கு என்னைய இந்த சிப்பாய்கள்லாம் வந்து என்னை இழுத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அந்த அம்மா கொஞ்ச நேரம் தலை குனிந்திருந்தவர்கள், ஒன்றும் கவலைப்படாதே, நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் இப்போ அப்படிங்கிறாங்க. எவ்வளவு புரியும், அல்லாட்டில் இறங்கியிருக்காங்க. மறுநாள் செய்தி வந்து அந்த மன்னருடைய பாதுகாவலராக இருந்த ஒரு அடிமையே மன்னரை தீர்த்து கிடைக்க, இது வரலாறு. அதுக்குள்ள அடிமை வம்சம்ங்கிறது இந்தியாவில் தோன்றியது, அந்த மன்னர்கள் அடிமை வம்சம் மன்னர்கள் வரலாற்றில் படிச்சிருக்கு. அப்ப அந்த தாய் எந்த அளவுக்கு அல்லாட்டாங்க, அப்படிப்பட்டவர்களுடைய மணியில் உருவானவர்கள் தான் ஹஜரத் நிசாமுத்தீன் அவுலியா. பெரும் பெரும் நாதாக்கள் ஹஜரத் முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹும் அவருடைய தாயினால் உருவாக்கப்பட்டவர்கள். அதனால தாய்மார்கள் உருவாக்கப்பட்டு விட்டால், அவர்கள் தீனுடைய கல்வியை அவர்களுக்கு போதிக்கப்பட்டு விட்டால், நாம் கவலைப்பட வேணாம், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் மார்க்கவர்த்தாக ஆக்கிவிட்டார்கள். ஆண்களையும், ஆண் பிள்ளைகளையும், பெண் பிள்ளைகளையும். இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் காசி விழுதா என்ற ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால், அதுக்கெல்லாம் இந்த இந்த அடியனை ஒரு காரணமாக அல்ல ஆக்கினான். ஆனால் நான் ஓதுனது ஆரம்பத்தில் கேட்டா ஒரு தாயினுடைய நம்மை தாலா அவர்கள் ஆபட்டு கூடி விட்டாங்க. சின்ன பிள்ளைங்க 5-6 வயசுலே கொடுத்து, 3-4-5 வயசுல கூடி விட்டாங்க. அவங்கள்ட்ட புறானை நான் முடிச்சேன். நான் எப்போ மதரசால ஓதிட்டு லீவில் வந்தாலும் பையன் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு, அம்மா உள்ள வாம்பாங்க, இருமாந்தா வந்துடுறேன், எங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஓதி கொடுத்த அந்த அம்மா தான் என்ன உடனே உண்மையாது.
போகும்போது நான் காசு சேர்த்து வைப்பேன், வீட்டுல இருந்து வர காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சமயங்கள்ல பிஸ்கட் பாக்கெட்டு சமயங்கள்ல வந்து ஆர்மிக்ஸ் பாட்டு பாய் கொண்டு போய் நம்ம ஓதி கொடுத்த அந்த அம்மாட்ட குடிக்கும் ரொம்ப துவாட்சியவா. அந்த அளவு காரணம் என்ன, அவர்கள் வந்து ஓதி கொடுத்த அந்த பரக்கத் அந்த அவசலம் இன்னைக்கு எத்தனை உலமாக்கல அளவுக்கு. அதனால அவங்க நம்ம ஊர்ல வந்து அவங்க ஒரு ஒரு அவங்க அவங்க கிட்ட நிறைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் வயதுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாமே அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பெரிய சீதேவியாக இருந்தார். ஆக பெண்கள் நினைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கிட்ட கல்வி மாற்றம் வந்து விட்டால் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது என்றால் அல்லாஹு தஆலா இதை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் கபூல் செய்கின்றான், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்கின்றான், சந்தேகமே பட வேண்டாம். நாம் நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து நாம் செய்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த முயற்சிகளை கபூல் செய்து இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பிரயோஜனத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாக்கிருதவானான் அல்ஹம்துலில்லாஹ்.